ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக் வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவள்ளி உலகம் முழுவதும் உள்ள மருந்து டிவி நேயர்களே என் அன்பு சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மருந்து டிவி நிகழ்ச்சியிலே மனநோய் உடல் நோய் உயிர்நோய் இப்படி பல்வேறு விதமாக மனதையும் உடலையும் பாதிக்கின்ற நோய்களுக்கு மருத்துவம் ஆன்மீகம் என்கின்ற வழியிலே நாம் தீர்வினை பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் அந்த வரிசையிலே இன்று சில நேர்களுடைய கேள்விகளுக்கு பதிலை பார்ப்போம் அன்பான நேயர்களே ஒரு மகள் கேட்டிருக்கிறார் ஐயா தயவுசெய்து ஜிஆர்டி என்கின்ற நோய்க்கு ஒரு பதிவு செய்யுங்கள் என்று நாம் ஏற்கனவே இதை பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கிறோம் அந்த பிள்ளை தேடி பார்த்து கொள்வது என்பது மிகவும் நன்மையாக முடியும் ஜிஆர்டி இதனாலே நான் மனம் உளைச்சலில் இருக்கின்றேன் உயிரை விட்டுவிடலாம் போல இருக்கிறது என்று ஏதோ ஒரு தீராத வியாதி போல் கேன்சர் போலவோ மற்ற நோய்களைப் போலவோ தீராத வியாதி போல இந்த பிள்ளை பயந்து இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் ஜிஆர்டி என்று சொல்லும்போது கேஸ்ட்ரோ ஈசோபேகல் ரிஃப்ளக்ஸ் டிசார்டர் என்று விரிவுபடுத்தி சொல்லுவார்கள் கேஸோ ஈஸ்டோபேகர் என்று சொல்லும்போது நம் மூச்சு குழாயும் உணவுக் குழாயும் சேருகின்ற இடம் வரையிலே நம் வயிற்றிலே இருக்கின்ற அமிலம் மேலெழுந்து வருவது என்பதுதான் இதனுடைய பொருள் வயிற்றிலே இந்த எப்பி கேஸ்ட்ரிக் என்று சொல்லுகின்ற மார்பு குழிக்கு கீழாக வயிற்றிலே சேருகின்ற ஒரு அமிலம் தான் ஐட்ரோக்ளாரிக் ஆசிட் என்று சொல்லக்கூடிய அமிலம் இது இறைவன் நமக்கு உணவை கூழாக்கி எளிமையாக செரிமானம் செய்வதற்கு குடலுக்கு இதமாக இருக்கும்படி இறைவன் படைத்த அமிலம் இந்த அமிலம் இந்த அமிலம் அதிகமாகுகின்ற பொழுது இது எதிர்த்து வருகின்ற ஒரு நிலையை தருகிறது இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அதிகமான காரத்தை சாப்பிடுவதனாலே குடலிலே அதிக அமிலம் சுரக்கிறது எரிச்சல் ஏற்படுகிறது புண்ணாகிறது அல்சர் என்று சொல்லுகின்ற நிலைக்கு ஆளாகிறது இன்னொரு சொல்லுவார்கள் நினைத்து நினைத்து என்னுடைய வயிறு எரிகிறது என்ற ஒரு பழமொழியை சொல்லுவார்கள் நம் நினைவு அதாவது நம் மூளை என்ன தேவையற்ற எண்ணங்களை நினைக்கிறதோ அப்பொழுது ஒரு அமிலம் சுரப்பது என்பது அதிகமாகிறது அதனால்தான் மூளைக்கும் வேகஸ் நர்வ்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அதற்கும் வயிற்றுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதனாலே ஏதேனும் நெகட்டிவாக எதிர்மறையாக நாம் நினைக்கின்ற பொழுது அது அமிலத்தை சுரப்பதாக வயிற்று எரிச்சலை கொட்டி கொள்ளுகிறான் என்று சொல்வார்கள் அதுபோல் எதிர்மறை எண்ணங்களை நாம் கொள்ளுகின்ற பொழுது அந்த அமிலம் அதிகமாகிறது மேலும் வேலைக்கு சாப்பிடாதது அதாவது நமக்கு தேவையான பசி எடுக்கின்ற பொழுது சாப்பிடாத நிலையிலே அந்த சுரந்த அமிலம் என்பது வயிற்றை புண்ணாக்கக்கூடிய ஒரு நிலையை கொண்டு வருகிறது இதனால் தான் இந்த அமிலம் அதிகமாகின்ற பொழுது இரவு நேரத்திலே கீரைகளோ காய்களோ தேங்காய் போன்ற வேர்க்கடலை போன்ற சீக்கிரத்திலே செரிமானம் ஆகாத ஒரு உணவுகளை சற்று அதிகமாக சாப்பிட்டு விட்டு படுக்கின்ற பொழுது வயிறு அழுத்துகின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது இறை பையை வயிறு அழுத்துகின்ற பொழுது இறைப்பையிலே இருக்கின்ற அமிலம் மேலெழுந்து தொண்டை வரையிலே வருகின்றது நாக்கு வரையிலே கூட அது வாய்க்கு வரையிலே நாம் சாப்பிட்ட குழம்பு ரசம் சாதம் அத்துணையும் தொண்டை வரையிலே வந்து அந்த அமிலத்தோடு வருவதனாலே புண்ணாகி போகிறது இந்த நிலையிலே சளி பிடித்தது போல அடிக்கடி இருமல் வருகின்ற ஒரு நிலை அதே போல் வயிற்று எரிச்சல் நாம் கேட்கும்போது பசி எடுக்கும்போது வயிறு கேட்கும்போது உண்ணாத நிலையிலே நாம் கொடுக்கும்போது அது எனக்கு வேண்டாம் நான் கேட்கும் நீ கொடுக்கவில்லை இனி கொடுக்கும்போது எனக்கு வேண்டாம் என்று புரட்சி செய்கின்ற ஒரு நிலை தான் ஜிஆர்டி என்று சொன்னால் அது மிகையாகாது இது தீராத ஒரு வியாதி அல்ல நாம் இதுவரை இருந்த பழக்கத்திலே இருந்து மாற்றி எப்பொழுதெல்லாம் பசிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் மு முடிந்த வரையிலே உணவை எடுத்துக்கொள்வது காரமான பொருட்களை தவிர்ப்பது அதோடு குளிர்ந்த பொருட்களை பானங்களை உண்ணுவது குடிப்பது அதனோடு கூட தோர்ப்பு உடைய பொருட்கள் வாழைப்பூ வாழைப்பிஞ்சு வாழைத்தண்டு இவற்றையெல்லாம் அதிகமாக எடுத்துக்கொள்வதனாலே வயிற்றுப்பூண் ஆறும் என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் காலையிலே வெறும் வயிற்றிலே பால் எடுத்து நன்றாக வடிகட்டி திப்பிகள் இல்லாமல் தேங்காய் பால் எடுத்து ஊற வைத்து எடுத்த கசகசா பால் இவை இரண்டையும் சம அளவு எடுத்து சற்று சர்க்கரை சேர்த்து பருகி வருவதனாலே இந்த வயிற்றுப்பூன் ஆறும் எஞ்சி எரிச்சல் எதிர்த்து வருதல் என்கின்ற நிலையிலிருந்து இவர்களுக்கு விடுதலை தரும் இவர்கள் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை என்று சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இதுபோல வேறு ஒரு நிகழ்ச்சியோடு நாம் மீண்டும் சந்திப்போம் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் சந்தேகங்களையும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி டாக்டர் சக்தி சுப்பிரமணி டாட் காம் மற்றும் இந்த நிகழ்ச்சியை யூடியூபில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி பாருங்கள் மற்றவரையும் பார்க்கச் சொல்லி பரிந்துரை செய்யுங்கள் நாடு நலம் பெறும் ஆரோக்கியம் நிலை நன்றி வணக்கம்